ராணி வீக்லி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் சில நாட்களில் நவராத்திரி வரப்போகுது. நவராத்திரினாலே நமக்கு என்ன நினைவுக்கு வர்றது? கொலு தான். கொலுனா நம்ம நியூஸ் ரீடர் ரத்னா மேம் வீட்டு கொலு தான் சிறப்பாக சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் புது புது தீமேட்டிக் இதில் வந்து கொலு வைக்கிறதுல அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். வாங்களேன் பார்க்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். இப்போ நீங்க புதுசா அந்த பழைய வீட்டுல இருந்து இங்க சமீபத்துல குடியேறினீங்க போல இருக்கு மேம். ஈ காட்டு தங்கல்ல இருந்து ECR. சரி சரி, நிறைய பயணம் பண்ணி வீடு மாத்தியாச்சு. சரி, அப்ப கொலு வந்து புது வீட்டுல உங்களுக்கு இந்த வருஷம்? புது வீட்டுல. ஆமா. சரி, இந்த வருஷம் என்ன தீம்ல வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க மேம்? இல்லை, இப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்தே ஒரு வாரம் தான் ஆகுது. ஸோ என்னோட பழைய வீட்டில் நான் வந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக கொலு வச்சுட்டு இருக்குவேன். அதனால அந்த வீடோட அமைப்பு எப்படி, இந்த பொம்மையை எங்கே கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து புது வீடு, புது அமைப்பு. ஸோ இங்கே வந்து என்னோட படிக்கட்டு, என்னோட பொம்மைலாம் எப்படி செட் ஆகும்னு எனக்கு சரியாக தெரியல. அதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டுருக்கேன் இந்த வருஷம் நவராத்திரி கொலு. இருந்தாலும் விடாமல் பண்ணணும், இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம், விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் சிம்பிளராக ஒரு தீம் எடுத்துட்டுருக்கேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். தலைப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன், உள்ள இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன்னா அது ஸ்பாயிலர் ஆயிடும். அப்புறம் பாரதியாரோட பாடல் வரிகள் சொல்லியிருக்கீங்க, அது ஒரு பராசக்தியை மையப்படுத்தின ஒரு குழுவா இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா, பராசக்தி குறிப்பா பெண்கள். பெண்கள். சரி, அதுல வந்து வேற ஏதாவது ஒரு சப் தீம் ஏதாவது இருக்குதா? இல்ல மெயினா வந்து பெண்கள்னா இந்த சமகாலத்து பெண்கள், அது புராண இல்ல சமகாலத்து பெண்களை பத்தியே சொல்லல. இது இந்த வருஷம் வந்து இந்த ஓம் சக்தி ஓம் சக்தி தீம்ல வந்து ஸ்பாயிலர் இல்லாம நான் சொல்லிடுறேன். வித்தியாசமான அம்மன், அதாவது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா முழுமையாக தெரியாது. முழுமையாக அந்த சிலை வடிவம் எப்படி இருக்கும், அந்த ரூபம் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அம்மன் சிலைகள் டிஸ்பிளே. அது போல நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களோ இல்ல? ஆர்டர் கொடுத்துருக்கேன், வந்துடும் இந்த வாரம் வந்துடும். எங்க இருந்து வாங்குவீங்க மேம்? காஞ்சிபுரம் பொம்மை கார்த்தர்வு தான், முக்காவாசி காஞ்சிபுரம் பொம்மை கார்த்தர்வு தான். சம்டைம்ஸ் மயிலாப்பூ. இதை தவிர வந்து எப்போதும் எங்க செட்ல இருக்கும், அதாவது நிறைய ஸ்பிரிச்சுவல் உங்களோட விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமானுஜர், மகாபெரிவா, இவாளோட ஒரு தீம் எப்பவுமே இருக்கும். இரண்டு பெரிய கோயில்கள் டெஃபினட்டா காட்டுவோம். ஒன்று திருவண்ணாமலை, இல்லைன்னா ஆண்டாள் கோயில், இந்த மாதிரி ரெண்டு மூணு கோயில்கள் வந்து தெர்மோகோல்ல பண்ணி அந்த டிஸ்பிளேல வைப்போம். அதை தவிர வந்து விவசாய செட்டு, அந்த மாதிரி தனித்தனி கதைகள், ராமாயண கதைகள், ஐயப்பன் ஸ்டோரிஸ், அது மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ல அங்கங்க வீட்டுடைய மூளை, முடுக்கு, இண்டு எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இருப்போம். கிச்சனை தவிர மற்ற எல்லா ரூம்லயும் இருக்கும். ஸோ அது எப்போதும் இருக்கிற வழக்கமான ஒரு கொலு தான். இந்த தடவை வீட்டுக்கு மாறி வருதுனாலே எனக்கு ரொம்ப பெருசா யோசிக்கிறதுக்குள்ள டைம் இல்லை. அதனால எனக்கு இந்த தடவை கொஞ்சம் சின்ன கான்செப்ட்ல, ஆனா தவறாம வைக்கணுங்கிறதுனால சரி ஒரு அம்மன் தீமா எடுத்து பண்ணலான்ட்டு. ஒரு வித்தியாசமான தீமா தான் இருக்கும் டெஃபினட்டா. இதுக்கு மேல சொன்னா ஸ்பாயில். இந்த தெர்மோகோல்ல நீங்க பண்றேன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் உங்க கொலு நான் பார்த்துருக்கிறேன். யாராவது ஒரு பர்டிகுலரா அந்த அதனுடைய எக்ஸ்பர்ட் வச்சு அந்த தெர்மோகோல் செட் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒரு டீமா தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நானு, அதுக்கப்புறம் ஐயப்பன் ஒரு ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் கலை ரவின்னு ஒரு அண்ணா, அவர் வந்து லைட்டிங் டீம், இவர் வந்து ஆர்டிஸ்ட். நாங்க மூணு பேரும் எத்தனையோ வருடங்களா ஒன்னாதான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட கொலு ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவோம். அதாவது ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்றது 3 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவேன். ஸோ அவர்கிட்ட இதுதான் நான் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அவர் அதுக்கு ஏத்தபடி பிக்சர்ஸ், எனக்கு என்ன இன்புட்லாம் கிடைக்குதோ அது அவருக்கு அனுப்பு, அவர் எனக்கு என்னெல்லாம் இன்புட் கிடைக்குதோ அவர் அனுப்பு. டிஸ்கஸ் பண்ணி பண்ணி குலுக்கு ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்துடும். இதை இதை ப்ரெசென்ட் பண்ணிலாம் நல்லா இருக்கும். காட்சிப்படுத்துதலுக்கு ஒரு கதை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் காட்சிப்படுத்துதல் எதை இதை பண்ண முடியாது. சினிமா இல்லை இது, ஒரு 7-8 சீன்ஸ் தான் காட்ட முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த காட்சிப்படுத்துதலோட விஷயங்கள்லாம் அவர் ரெடி பண்ணிடுவார். எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபைனலாக எல்லாத்துக்கும் ஆடியோ இருக்கும். எங்கள் குழுவுக்கு எல்லாத்துக்கும் எந்த கதையுமே வந்து நான் வர ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல, ஏன்னா என்னுடைய குழு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர்சனலாக வருவா மட்டும் 1500 பேர் கிட்டத்தட்ட இருப்பாங்க. 1500 பேருக்கும் நான் வந்து அந்த கதையை திரும்பி திரும்பி சொல்ல முடியாது. ஸோ ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா அப்போ எனக்கு இருக்கிற எனர்ஜி வந்து 9:30-10 மணிக்கு ட்ரெயின் ஆகிடும். கதை சொல்ல முடியாது, எல்லா விஷயங்களையும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதனால ஒரு ஆடியோ மாதிரி பண்ணி எப்போதும் அதை ப்ளே பண்ணி விட்ருவோம். ஸோ கேட்குற எல்லாருக்கும் அந்த நான் என்ன சொல்ல வரேங்கிற விஷயங்கள், அந்த கதைகள் எல்லாம் கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஸோ இந்த ஆடியோ ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி பண்ணிடுவோம். ஸ்கிரிப்ட் எல்லாம் நானே ரெடி பண்ணி சாங்ஸ் போட்டு அதுக்கு சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி, ஏன்னா விரும்பின
ஒரு கதையை மட்டுமே சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. சம்பேர் அதை ஒரு 10 நிமிஷம் கதை சொல்றேன்னா ஒரு 4 இடத்துல பிரேக் பண்ணி ஒரு சாங் போடும்போது அந்த இது நல்லா இருக்கும், கேட்கறவங்களுக்கு அந்த அனுபவம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் செலெக்ஷன் எல்லாமே. இதுல ஒரு மெயின் பார்ட் வந்து சுரங் ஸ்டுடியோ தான். எப்பவுமே எங்களோட ரெக்கார்டிங் கொலு ரெக்கார்டிங் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ ஆடியோ ரெக்கார்டிங் சுரங் ஸ்டுடியோ அல்வார்பேட்டில் பண்ணிடுவேன். இது ஒரு டீமாக நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனலாக தான் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த லைட்டிங் டிபார்ட்மெண்ட் உள்ள இறங்கும். செட் பண்ணி ஓரளவுக்கு செட் பண்ணின அப்புறம் உள்ள பூந்து அவங்க லைட் பண்ணி பண்ற வேலைகள் எல்லாமே அவங்க முடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கார் பார்க்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க எங்க கொலு. ஸோ கார் பார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, லைட்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு அது ஒரு 4 நாள் போகும். என்றைக்குமே நவராத்திரி அன்னைக்கு நாங்கள் கொலு வச்சு முடிச்சதா சரித்திரமே கிடையாது. மலாய அமாவாசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் படிக்கட்டு செட்டப் எல்லாமே பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறது எப்போதுமே 2-3 நாள் கழிச்சு தான் ஆரம்பிப்போம். அதுக்குள்ளேயே எங்களுக்கு கால்ஸ் வந்துடும், வந்துடலாமா வரலாமா எல்லாம் கேட்டு வராதீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஒரு 3 நாள் கழிச்சுதான் நாங்க ஆரம்பிப்போம். பட் அதே மாதிரி என்னைக்குமே வந்து சரஸ்வதி பூஜையோட முடிஞ்சதே இல்லை, விஜயதசமியோட. எப்போதுமே இன்னும் 5 நாள் 6 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்துட்டு போவாங்க. அப்படிதான் எல்லா நவராத்திரியும் போயிருக்கு. சோ இப்ப ராணி வாசகர் சார்பில் நான் தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கேன் கெஸ்டன். ஆமா, உங்களுக்கு எப்படி மேடம் இந்த கொலு வைக்கிறதுல ஆர்வம் வந்தது? சின்ன வயசுல இருந்தே வச்சுட்டு வரீங்களா உங்க பேரண்ட்ஸ்? ஆமா, சின்ன வயசுல நாங்க இந்த மன்னடின்னு சொல்லிட்டு இந்த நார்த் மெட்ராஸ் ஏரியால தான் இருந்தோம். மொத்த வீடே ரொம்ப சின்னது, ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் வீடு. அதுக்குள்ள ஒரு சின்ன இதுல வந்து ஒரு படிக்கட் மாதிரி, அப்ப படிக்கட் கூட வாங்குற சக்தி எல்லாம் எங்களுக்கு இருந்தது இல்லை. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு முதல்ல எங்க அம்மா ஒரு 2 பொம்மை ஏதோ வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பொம்மையும் வைப்போம். அப்புறம் நிறைய அந்த தெருவில் இருக்கிற பெரிய பெரிய கொஞ்சம் 5 படி இருக்கிறதே அந்த காலத்தில் ரொம்ப பெரிய கொலுவோம், அதெல்லாம் போய் பார்ப்போம். இப்போ இவங்க பார்க்கு கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த கடுகு விதையெல்லாம் தூவி நிறைய பேர் பார்க்கெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு உள்ள அந்த சேரு பொம்மைலாம் இதெல்லாம் பார்க்க 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 எனக்கு ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்கும். இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுலேருந்து நான் கற்றுந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் நான் ஃபுல்லாக கொலு வச்சுருக்கோம். அலங்காரங்கள்லாம் வந்து துப்பட்டாவில் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இவங்க வீட்டுக்கு கொலுக்கு போனால் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ இருக்கும், சுண்டலை தவிர நான் வேற ஏதோ ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உப்புலெல்லாம் நாங்கள் முதல் முதல்ல கோலம் போட ஆரம்பித்தோம். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி கல் உப்புல கரைச்சி, இப்போல்லாம் அது ரொம்ப சாதாரண விஷயம். கல் உப்புல ஃபுல்லாக கலர் போட்டு கரைச்சி பெரிய பெரிய கோலம் போடுறது, துப்பட்டாவால் ஸ்டேர் கேசஸ் படிக்கட்டெல்லாம் அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போலேருந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. திருமணத்துக்கு பிறகு அது அப்படியே தொடர்ந்து. திருமணத்துக்கு அப்புறம் நான் இருந்ததெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிளாட்ல தான் இருந்தேன். அப்போ வந்து ஒரு 5 படிக்கட்டு 6 படிக்கட்டு சும்மா வச்சிருவேன். அப்படிதான் கொஞ்சம் பெரிய வீடு வந்த உடனே அந்த ஆர்வம் இன்னும் ஜாஸ்தி ஆகி, சரி எப்படி 1 ரூம் ஆச்சு, 2 ரூம் ஆச்சு, 3 ரூம் ஆச்சு, இப்போ வீடு ஃபுல்லா கொலுங்கிற மாதிரி எடுத்து. இந்த தீமேட்டிக் கொலுங்கிற கான்செப்ட் எந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க நீங்க? தீமேட்டிக் குழு நான் ஆரம்பிச்சு ஒரு 20 வருஷம் இருக்குமா, 20 வருஷம் இருக்கும். ஒரு 2-3 பேர் தான் அப்ப தீமேட்டிக் குழுவே சென்னையில வச்சிருந்தேன். அவங்கள பார்த்து ஹரிகோபால்னு ஒருத்தர் அண்ணன் நகர்ல ரொம்ப தீமேட்டிக் குழு ரொம்ப நல்லா பண்ணுவார். அவர் வீட்டு குழுவுக்கு ஒரு தடவை போனப்போ எனக்கு பத்திக்கிட்ட ஒரு ஆர்வம் தான். அவர் மிகச்சிறந்த குருவா இருந்தது. அவர்க கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துல, ஸோ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு யூனிக்காக என்னோட இன்புட்ஸையும் அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பித்தேன். ஒரு ஒரு ரூமில் ஒரு தீமேட்டிக் கொலு ஃபஸ்ட்டு வைக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து பாரதியாரோட வாழ்க்கை பண்ணினேன் ஒரு தடவை. அதுக்கப்புறம் பெண்களை பற்றின ஒரு கொலு, பெண்கள் வந்து எப்படி புலியை முரத்தால் துரத்தி அடித்ததுலேருந்து சமீப காலத்து இது வரைக்கும் எப்படி பெண்கள் சாதிச்சிருக்காங்க, ஒவ்வொரு பெண்கள் பற்றியும் பண்ணினேன். ஜான்சி ராணி, சரோஜினி நாயுடு, இந்திரா காந்தி அம்மையார், எம்எஸ் அம்மா, ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு சின்ன சின்ன ஸ்னிப்பெட் மாதிரி. அப்புறம் தான் எனக்கு இந்த ஆடியோ இன்ட்ரூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்தது. இப்போ ஆடியோ கொடுக்க ஆரம்பிச்சோடனே அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது. அப்படியே கொஞ்சம் ஒருத்தர சொல்லி சொல்லி நல்லா கெடுத்துமே இன்னும் பாசிட்டிவ்வே அது ரொம்ப ஆர்வம் பற்றி கொண்டது. அது மாதிரி நிறைய தீம்ஸ் பண்ணியிருக்கேன். திருவண்ணாமலை பற்றி பண்ணியிருக்கேன். என்னோட குழுவில் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ திருவண்ணாமலை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஆனால் தெரியாத விஷயங்கள் என்ன, திருவண்ணாமலையோட தத்துவம் என்ன, அந்த மலையில் வந்து நம்ம பார்க்குற மலையை தவிர வேறு என்னெல்லாம் அங்கே இருக்குது. கிரிவலம் போவோம், அங்கே சித்தர்கள் நிறையா இருக்கா, பெரிய கோயில் இருக்குது, இது எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தவிர்த்து திருவண்ணாமலையில் எத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்வேன்.
அதே மாதிரி சபரிமலை ஒரு தடவை பண்ணினேன். ஐயப்பன் யாரு? ஐயப்பன் வந்து ஒரு புலி மேல வந்து புலிய நகத்தில் வந்து அந்த மாதிரி தானே சொல்லு. டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் ஐயப்பன். ஐயப்பனை பத்தி வழக்கத்துல இருக்கிற கதைகள் வந்து கேரளால ஜாஸ்தி. தமிழ்நாட்டுல ஒரு கதை தான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த கேரளால ஐயப்பனை பத்தி நிறைய கதைகள் இருக்கு. அந்த அஞ்சாறு கதைகளையும் சொன்னேன். ஐயப்பன் இப்படி இருந்திருக்கலாம், ஐயப்பன் இப்படியும் இருக்கலாம், ஐயப்பன் அப்படியும் இருக்கலாம். அப்புறம் அந்த மண்டல இது இருக்கு இல்லையா, விரதம் இருக்காங்க. அந்த விரதத்துக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன? ஸோ அந்த தத்துவத்துக்காக நான் வந்து ரெண்டு மூணு மூத்த குரு சுவாமிகளோட நாலஞ்சு செஷன்ஸ் உட்கார்ந்து அவங்க கண்டி ஒரு 30 தடவையாவது மலைக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க மலைக்கு போகும்போது அவங்க என்ன உணர்றாங்க, என்னெல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு அந்த மலைக்கு போகிறதன் மூலமாக, அவங்க வந்து அது எப்படி ஒரு யோக சித்தியாக அந்த 48 நாள் விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்களெல்லாம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்மளோட ரெகுலர் ஆடியன்ஸ்க்கு ஏற்றபடி இந்த ஸ்கிரிப்டை தயார் பண்ணணும். வெறும் ஆன்மீகமாக சொன்னால் அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்றபடி அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வித்தியாசமான விஷயங்களை சொல்லணும். அதே மாதிரி ஆண்டாள் கதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போன ஒரு ஸ்டோரி ஆண்டாள் கதை. ஆண்டாள் பிறந்ததுலேருந்து ஆண்டாள் யார், ஆண்டாளை ஏன் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்ட்டு இந்த கதை போகும். அதுக்கு அப்படியே அவங்க கல்யாணம் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பெரியாழ்வார் முடிவு பண்ணி அவங்கள கொண்டு போறாரு ஸ்ரீரங்கத்துக்கு. அதோட அந்த ஒரு இடத்துல ரூம்ல கதையை முடிச்சு இன்னொரு ரூமை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அங்க பாத்தீங்கன்னா 6 ஸ்ரீரங்கநாதர் அப்படியே பண்ணிடும். 6 ஸ்ரீரங்கத்துல எப்படி இருக்குமோ அப்படியே தெர்மோகோல்ல தத்ரூபமா பண்ணிடும். அதுக்கப்புறம் ஆண்டாள் போற மாதிரி ஒரு சீனு, அந்த பாம்பனை இருக்கும் இல்லையா, அதை அப்படியே பின்னாடியில இருந்து திறப்போம். பாம்பனைய பின்னாடியில இருந்து திறந்த உடனே வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க அந்த பாம்பனைக்குள்ள போய் ஸ்ரீரங்கநாதரோட அப்படியே மர்ஜ் ஆயிடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணுவோம். அது வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இதுவா இருந்தது. எல்லாரும் வந்து இந்த ரங்கநாதரை பத்தி நமஸ்காரம் பண்ணுவேன் ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம் கொடுத்த ஒரு கொலு அது ஆண்டாள் கதை. அது நிறைய பேருக்கு ரொம்ப ரெகுலர் என்னோட கொலு பாக்குறவங்க நிறைய பேர் வந்து ஆண்டாள ஸ்டோரி இன்னும் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு கொலு என்னோட மறக்க முடியாத கொலு வந்து பூரி ஜெகந்நாதர்மா. அந்த வடிவமே சவுத் இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரியாது. அது கிருஷ்ணருடைய ஒரு வடிவம், ஒடிஷா மாநிலத்தில் இருக்குது. வடிவம் கூட பல பேருக்கு தெரிஞ்சுக்கோ, அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. பூரி ஜெகந்நாதர் அந்த ஒரே ஒரு பூரி ஸ்தலத்தில் மட்டும்தான் ஜெகந்நாதர் தன்னுடைய சகோதர சகோதரி சமேதமாக இருப்பார். சுபத்ரா பலராமன் சமேதமாக அரு உருவத்தில் இருப்பார். உருவம் முழுக்க இருக்காது, கையெல்லாம் எப்படி இருக்கும், ரெட்டார்ட்டடாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு உருவம். அந்த பூரி ஜெகந்நாதர் அங்கே எப்படி இருக்காரோ அந்த மாதிரி அப்படியே பண்ணும். தெர்மோகோல் அதே சைஸில் அதே மாதிரி பண்ணும். அந்த தலப்பாக அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த தலப்பாக எல்லாமே தெர்மோகோலில் ரெடி பண்ணி பூரி ஜெகந்நாதரோட வரலாறு சொல்லும். எப்படி பூரி ஜெகந்நாதர் அந்த ஒரிஷா மாநிலத்துக்கு வந்து அவர் பிரதிஷ்டை செய்யப்படுறார், அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் என்ன, அதெல்லாமே சொல்லும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த கொலு அது நடந்த ஒரு சம்பவத்தையும் என்னால் மறக்கவே முடியாது. எப்போதும் எங்கள் கொலு வந்து ஒரு 11:30 மணி வரைக்கும் போகும் நைட்டு. அப்போ ஒருத்தர் வந்து நாங்கள் கதவை அடைச்சிட்டு உள்ளே போகும்போது பெல் அடிச்சு அந்த மாதிரி பூரி ஜெகந்நாதர் கொலு வச்சுருக்கீங்களாமே, நான் ஒடிஷா மாநிலத்துலேருந்து வரேன், எங்களோட குலதெய்வம் பூரி ஜெகந்நாதர், நான் இங்கே டிரான்ஸ்ஃபரில் வந்துட்டேன் சென்னைக்கு பேங்க் ஆஃபீஸர், நானும் ஒரு 2 காலனி தள்ளி இருக்குது, என்னால் ரொம்ப நாளாக பூரிக்கு போக முடியவே இல்லை, அந்த நவராத்திரி கொலு நான் பார்க்கணும்னு சொல்லி இங்கிலீஷில் தான் பேசினாங்க, அவர் தமிழ் தெரியல. சரி இப்போ நீங்கள் சாத்துட்டீங்களே அப்படின்னாரு, பரவாயில்ல வாங்க காமிக்கிறோன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு லைட்டெல்லாம் போட்டோம். சார் ஆடியோ இருக்கிறதுக்கு ஆனால் தமிழில் இருக்கோம் உங்களுக்கு புரியுமா அந்த இடத்துல, ஆடியோ ஐ டோன்ட் நீட் அப்படின்னு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படி பார்த்தாரு. எனக்கு வச்சு அப்படியே அவருக்கு புல்லரிச்சுடுத்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அங்கே பூரி ஜெகந்நாதர் சன்னதியில் நின்னா எனக்கு எப்படி இருக்குமோ அந்த உணர்வு வந்து இந்த ஜெகந்நாதரை பார்க்கும்போதும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூரி ஜெகந்நாதரை நமஸ்காரம் பண்ணிட்டு போனார். சிறுக்குது கேட்கும்போது. ஆமாம், அதுக்கு அதில் இன்னொரு விசேஷம் என்ன நடந்ததுன்னா 2015 ஆண்டில் ஃப்ளட்டு எங்கள் ஏரியா ஈக்காட்டாங்கல் கூவத்துக்கு 2 தருவு முன்னாடி ஃபுல் வீடு முழுகி போச்சு. இந்த பூரி ஜெகந்நாதர் மட்டும் என்னோட பரணையில் கீழே லாஃப்ட் மேலே கிச்சனில் வச்சுருந்தேன் நான். எல்லா பொருளும் இரும்பு சாமான் கூட அடிபட்டு, மர சாமான் திக்கு மர சாமான்லாம் கூட அவ்வளோ அடிபட்டு போச்சு. கடைசியாக லாஃப்ட்லேருந்து இந்த பூரி ஜெகநாதரை எடுக்கிறேன்,
அவர் மட்டும் பெயிண்ட்டு கூட போகாமல் அப்படியே இருந்தார். ஸோ 2015 அப்புறமா ஒரு 2-3 கழித்து நான் வச்ச முதல் கோலுலேயே அதிசயம் ஆனால் உண்மைன்னு சொல்லி மறுபடியும் அந்த பூரி ஜெகநாதரை தான் வச்சேன். நிறைய பேர் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு போனான். அதாவது ஒரு தெர்மோகோலால் ஒரு செஞ்ச ஒரு விஷயமாகவே என்னால் அவரை பார்க்க முடியல. இன்னும் கூட வச்சுட்ருக்கேன் அவரை, நான் இன்னும் கூடவே இருக்கார். இந்த கொலுலையும் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். போன கொலுலையே வந்து நிறைய பேர் அதை தரிசனம் பண்ணிட்டு போனான். மேடம், உங்களுடைய ஆன்மீகம் நீங்கள் சொல்லும்போதே தெரியுது உங்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குன்னு. உங்களுடைய நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கெல்லாம் போகிறது, அதெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி கோயிலுக்கு போயிட்டு அப்படியெல்லாம் பழக்கம் இருந்தது இல்லைம்மா. ஏன்னா நான் வளர்ந்த வீட்டோட பக்கத்து வீடே ஒரு சின்ன கோவில் தான். ஸோ எப்போவுமே வீட்டுக்கு வீட்டில் உட்காந்து பதிலாக அந்த பக்கத்துலேயே உட்காந்துருப்போம். அப்படி தான் நான் இருந்திருக்கேன். எனக்கு பெருசாக நிறைய கோயில்களுக்கெல்லாம் நான் போனதில்லை. என்னுடைய 30வது வயதுக்கு அப்புறம் தான் நிறைய கோயில்களெல்லாம் என்ன எதிர் தேடி கண்டுபிடிச்சோ இங்கெல்லாம் நம்ம போகலையே போகணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாமே எனக்கு அப்புறம்தான் வர ஆரம்பிச்சுது. நிறைய கோயில்கள் போயிட்டேன். இப்போது ஆஃப் லேட் ஒரு இந்த 20-22 நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயின்ட்டுருக்கேன். நிறைய ஆன்மீகத்தில் கொஞ்சம் நல்லா நமக்கு எடுத்து சொல்லி நம்மளை வழி நடத்தக்கூடிய நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லோரும் என்னை வழி நடத்தின்னுருக்கான். அந்த வழி நடத்துறதுனால தான் இதெல்லாம் ஓரளவுக்கு என்னால் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கோலுக்கான தீம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணால் தானே உங்களுக்கு இப்போ இந்த பூரி ஜெகநாதரோ இல்லை இந்த பராசக்தி இந்த ஆண்டாள்னா அதை பற்றி நீங்கள் ஒரு ஃபுல்லாக படித்து அறிஞ்சிட்டு அதுலேருந்து சில கண்டென்ட் எடுத்து ஒரு 30 minutes நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக நீங்கள் நிறைய புத்தகங்கள். ஆமாம், கண்டிப்பாக ஒரு தீம் இது தான். நான் ஆனால் ஒன்று சொல்கிறேன், திருப்பியை மனசார சொல்கிறேன், எந்த தீமையும் நான் டிசைட் பண்ணுறது இல்லை. ஒரு 4 முன்னாடி நான் சுவாமிகிட்ட சொல்கிறேன், சுவாமி நவராத்திரி வருது, என்ன கொடுக்குறியோ கொடுன்னு சொல்லிடுவேன். கரெக்டாக அதை கொண்டு வந்து என் கண் முன்னாடி என்ன எனக்கும் ஒரு தூக்கத்தில் எனக்கு அது தோணும், இதை பண்ணணும்னு தோணும். ஸோ அது அந்த தீமை தான் நான் எடுத்து பண்ணுவேன். நானாக போய் தீமை தேடி போகிறதில்ல, எனக்கு அது கொடுக்கப்படுறது அந்த தீம். ஆனால் அந்த தீம் என்னவோ அதுக்கேற்ற ரிசர்ச் மெட்டீரியலை நான் தேடி போவேன். அதிகம் நான் தேடி போகல, அது அப்படியே வந்துடும். எங்கேருந்தோ எனக்கு கரெக்டாக கொண்டு வந்து பகவான் சேர்த்துடுவேன். அந்த ரிசர்ச் மெட்டீரியலை வச்சுட்டு நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் என்னோடய பங்களிப்பு எதுவுமே இல்லை, எல்லாம் அவரோட செயல் தான். அப்புறம் நவராத்திரி 9 நிச்சயமாக நைவேத்தியம் செய்யணும்னு சொல்லுவாங்க வரவங்களுக்கெல்லாம். அதில் ஏதாவது சிறப்பு இந்த வாரம் இது அப்படியெல்லாம் திட்டமிடலாம்? அப்படி இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. ஏதோ ஒரு சுண்டல் எப்போதுமே இருக்கும். சுண்டல் எப்போதும் வழக்கமாக பண்ணுறது தான். அந்த மாதிரி ஸ்பெஷலான நைவேத்தியம் அப்படிலாம் எனக்கு பண்ண தெரியாது, எனக்கு சுண்டல் மட்டும்தான் பண்ண தெரியும். அதுவும் ஒரு ஹெல்ப் எடுத்துகிட்டு குவான்டிட்டி நிறைய தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். அண்டு எல்லா வருஷமும் நவராத்திரி வைக்கிறது. ஒரு நாள் வந்து இந்த சேவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ, ஒரு 1600 பிள்ளைகளுக்கு சேவாலயம் முரளி வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்டே எல்லாமே கொடுத்துட்ருக்காரு. அவங்கக்கிட்ட வந்து நிறைய பெரியவங்களும் இருக்காங்க, கைவிடப்பட்ட பெரியவங்களும் இருக்காங்க. ஸோ நவராத்திரி போது ஏதாவது ஒரு நாள் நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த சேவாலயாலேருந்து குழந்தைங்க வருவாங்க, பெரியவங்களும் வந்து ரொம்ப ஆனந்தமாக கொழுவை பார்த்துட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு அன்றைக்கி வந்து முழுமையான சாப்பாடு எல்லாம் போட்டு அவங்கள அனுப்புவோம். எப்போது அது அந்த ஒரு நாள் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு நாளாக இருக்கும். அதுதான் நான் என்னோடய நைவேத்தியமாக நினைக்கிறேன். உங்களுடைய கொழு பார்த்து யாராவது ஒரு விமர்சனம் பண்ணுது, அதை மறக்க முடியாத ஒரு விமர்சனம்னா ஏதோ ஒரு விஐபியாக இருக்கலாம், இல்லை சாதாரண நீங்கள் சொன்னீங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இந்த பூரி ஜெகநாதர் இதை பார்த்துட்டு சொன்னார், அது போல் ஏதாவது ஒரு விஐபி இதோ மறக்க முடியாத ஒரு விமர்சனம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஓ, நிறைய இருக்கம்மா, நிறைய பேர் சொல்லியிருக்கா. இது வந்து ஒரு 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 சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய 2-3 சம்பவங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் அவ்வளோதான். பட் நிறைய பேர் என்னோடய குழுவுக்கு வர வாணி ஜெயராம் அம்மா வஷாவஷும் வருவாங்க. எப்போதுமே ரொம்ப குழுவை வந்து ஒரு டீட்டெயிலாக பார்த்து இது இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன், இது நல்லா இருக்குது, இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு எல்லா சஜஷன்ஸும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்கான், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னவானு இருக்கான். எப்போதும் எங்களை என்கரேஜ் பண்ணுற ஒரு ஒரு குரூப் எனக்கு இருக்குமா. அதனால தான் வி ஆர் ஏபிள் டு டூ சம்திங், அவங்களுக்காக செய்யணும்னு அது தோணுது. எல்லா வருஷமும் வந்து நிறைய புராண கதைகள் தான்மா நான் வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட்டான பர்ஸ்பெக்டிவில் புராண கதைகளே சொல்லியிருந்தேன். போன வருஷம் எனக்கு திடீர்னு தோணித்து, ஏன் ஒரு கண்டெம்பரரி தீம் எடுத்துக்கக்கூடாது, நம்மிடையே வாழ்ந்து மறைந்த மிகச்சிறந்தவர்களை பற்றி ஒரு குழுவில் சொன்னால் அது நல்லா இருக்காதா, அதை ஏன் சொல்லக்கூடாது? எப்போதும் முருகன் பெருமாள் அம்பாள் நிறைய கொண்டாடுறோம்,
இந்த இதையும் சொன்னால் நல்லா இருக்குமே, மனிதர்களை பற்றியும் சொல்லணுமே அப்படின்னு தோணினது. தோணினப்போ எனக்கு டக்குன்னு தோணு, இது வந்து ஒரு இசையோடு சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கணும், பாட்டு நல்லா இருக்கணும், பாட்டு நல்லா இருந்தது அந்த விஜுவலைசேஷனை நல்லா கொண்டு வர முடியும். ஸோ இது ரெண்டையும் சேர்ந்தா மாதிரி எதனோ எனக்கு சட்டுன்னு ஒரு பொறி தட்டித்தையே எம்எஸ் அம்மாவோட வாழ்க்கை சொல்லக்கூடாது. நம்மிடையே வாழ்ந்து மறைந்த ஒரு இசை தெய்வம், அவங்களோட வாழ்க்கையில் எத்தனை சேலஞ்சஸ் சந்தித்து அவங்க வந்திருக்காங்க, ஒரு இன்ஸ்பைரிங் லைஃப் ஸ்டோரி கூட, இதையே சொல்ல முடியாது. ஆனால் எடுக்கும்போது எனக்கு நிறைய சேலஞ்சஸ் என்ன காட்டிட முடியும், விஜுவலாக காட்டும்போது ஒரு சங்கீத மேடை கச்சேரி, இதை தவிர வேறு என்ன காட்ட முடியும், காட்ட முடியுமா, இதை விஜுவலாக என்னால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக பயந்து பயந்து தான் எடுத்தேன். ஐயோ எடுத்துட்டோம், ஒரு மாதம் முன்னாடிக்கு எடுத்துட்டோமே, இதை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் திடீர்னு ஒரு தாட்டு வந்தது, வித்தியாசமான அவங்களோட வாழ்க்கையில் நடந்த வித்தியாசமான கட்டணி, என்னோடய ஆர்டிஸ்ட்கிட்ட கேட்டேன், ஐயப்பன்கிட்ட, ஐயப்பன் இதை நம்மளால் கொண்டு வர முடியுமா, ஏன் கொண்டு வர முடியாது, பண்ணலாம் மேடம், எடுங்க எடுங்க, தைரியமாக எடுங்க அப்படின்னு அந்த புஷ்ஷை கொடுத்தவர் அவர் தான். அவருக்கான எம்எஸ் யாருன்னே தெரியாது, ஆனால் அந்த ஒரு கதையை சொல்லும்போது இது எடுங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர். ஸோ அவர் கொடுத்த அந்த உத்வேகத்தால் எடுத்தது தான். ஸோ ஒரு பாதி வந்து எப்படி பண்ணினோம், அவங்க பிறந்தது 1916, பிளாக் அண்ட் ஒயிட்டில் போயிடலாம், ஒரு பாதியை சினிமா மாதிரியே பண்ணலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு, மறுபாதி ஃப்ரம் 1940 கலர்ஸில் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு, அப்புறம் எம்எஸ் அம்மா வந்து லாஸ்ட்டு சீன் அவங்க இறந்து போயிட்டுறாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு நான் சொல்லலாம், சொல்ல முடியுமா, நான் சொல்ல முடியலையே இல்லையா, அதனால் ஒரு தனியாக ஒரு செட்டப், ஒரு சின்ன ஒரு ஏரியாக்குள்ளே அவங்க வந்து தம்புராவோட மேடையில் உட்காந்துட்டு, மேலெல்லாம் வானம் ஸ்கை எல்லாம் போட்டோம், தேவாதி தேவர்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த வானத்தில் படங்கள் எல்லாம் ஒட்டி பண்ணிட்டோம், பின்னாடியிலேருந்து ஒரு நூல் வச்சு அவங்கள அப்படியே அழகாக தூக்குற மாதிரி. ஸோ அப்படியே தம்புராவை மீட்டிக்கிட்டே அவங்க மேலே போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஷீராப்தி கன்யக்கக்கும் அந்த பாட்டு போட்டு அவங்க அப்படியே மேலே போகிற மாதிரி அந்த சீன் பண்ணணும். அவ்வளவு பேர் ஃபஸ்ட்டு டே ஒரு 25 பேர் அவங்களால அந்த சீனை லாஸ்ட்டில் பார்த்துட்டு பேசவே முடியல, பேசவே இல்லை அவங்க, எல்லா கண்ணிலும் இப்படி தார தாரியாக தண்ணி கொட்டுது. எம்எஸ் அம்மா இவ்வளோ, எம்எஸ் அம்மா தான் தெரியும், பாடின ஒரு 10 பாட்டு தெரியும்னா அவங்களுக்கு இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்கா, அவங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க அண்டர்கோ பண்ணியிருக்காங்களா, பேர்பட்டவங்களா அவங்க, அப்படியே சிலிர்த்து சிலிர்த்து போனாங்க. இது அந்த நவராத்திரி முடிஞ்சு ஒரு 20 நான் வச்சுருந்தேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் ஒரு ஆடிட்டோரியத்தில் அந்த ஷோ வந்து இன்னும் ஒரு மாதம் அது அவங்க வச்சு அவங்க சபா கச்சேரிக்கு வரவங்களுக்கு அவங்க காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் அது போச்சு. ரொம்ப என் மனசு ரொம்ப பாதித்த ஒரு விஷயமா அந்த குழு வந்து அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு அது பண்ணக்கூடிய ஒரு பாகியம் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப சந்தோஷம். நிறைய எம்எஸ் அம்மாவோட வாரிசுகள் வந்து, கல்கி ஐயாவோட வாரிசுகள் ஹாலண்ட்லேருந்தெல்லாம் எனக்கு மெசேஜ் அமைச்சாங்க. நாங்கள் வந்து கல்கி எஸ்டேட்டில் தான் எங்களுக்கு கல்யாணமே நடந்தது, நீங்கள் அதை பற்றியெல்லாம் சொன்னது எங்களுக்கு ரொம்ப நாஸ்டால்ஜியாக இருந்தது, நீங்கள் எம்எஸ் அம்மாவோட கதையை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்துலாம் எனக்கு மெசேஜ் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா. மேடம், இப்போது நவராத்திரினா கொலு, சுண்டல், நெய்வேத்தியம் அதையெல்லாம் தாண்டி ஒரு அலங்காரம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து சின்ன பொண்ணுலேருந்து பெரியவங்களுக்கும் இந்த சமயத்தில் 9 தான் விதவிதமாக அலங்காரம் பண்ணிட்டு வரவங்களை வரவேற்கிறது, தாம்பூலம் கொடுக்கறது, ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுனா சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நியூஸ் ரீடாகவும் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய காஸ்டியூம்ஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன், நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணிப்பீங்க அந்த 9? இல்லை பொதுவாக நிறைய நியூஸை பொறுத்த வரைக்கும் காட்டன் சாரீஸ் தானே நிறைய கட்டிப்பேன், கொஞ்சம் வளையல் எல்லாம் போட்டுப்பேன், கொஞ்சம் பெரிய ஜிமிக்கி, கொஞ்சம் தோல் அவ்வளோதான், கொஞ்சம் பூ எடுத்து வச்சுப்பேன் அவ்வளோதான். நவராத்திரிக்கு ஏதாவது புதுசாக சாரி ஏதாவது, புது சாரி அதெல்லாம் பண்ண மாட்டேன், இருக்கிற சாரி தான், அதுவே கொஞ்சம் கிராண்டான சாரீஸ் தான் கட்டிப்பேன், அந்த 6 9 மணி வரைக்கும் கொஞ்சம் கிராண்ட் அப்பியரன்ஸாக இருக்கும் அவ்வளோதான். இப்போது உங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, தீமேட்டிக் குழுவெல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் இந்த நவராத்திரி சமயத்தில் நீங்கள் வழக்கமாக போகிற ஒருத்தரோட விஐபி வீடோ யாரோட வீடோ மறக்க முடியாத குழு, நீங்கள் பார்த்த இப்பவும் பார்த்து பார்த்து ரசிக்கிறது, அவங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற குழு வைக்கிற வீடு இது? ஹரிகோபால்மா இதில் இருக்கார், அண்ணா நகரில் முகப்பேரில் இருக்கார், அவங்க வீட்டு குழு, அவங்களதெல்லாம் 140 பாரம்பரியம் அந்த மாதிரி குழு வைப்பாங்க, அவங்க வீட்டு குழு ரொம்ப ரசித்து பார்ப்பேன் நான். அதே மாதிரி நொலம்பூரில் நந்தினி வெங்கடேஷ், 3500 பிள்ளையார் வீடு இருக்கு இல்லையா, அவங்க தான், நானும் நந்தினியும் கிட்டத்தட்ட சகோதரிகள் மாதிரி, ரெண்டு பேருக்கும் நான் கோலு பைத்தியம், பொம்மையை பார்த்தா நாங்கள் கட்டிப்போம், அதுக்கு முத்தம் கொடுப்போம், அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள்.
ஸோ எங்கள் அந்த ரெண்டு பேர் வீட்டுக்கு போதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டாயம் போயிடுவேன். அந்த டைம்லேயும் நாங்கள் என்ன பண்ணிவிட்டு போகணும், மார்னிங் ஹவர்ஸில் போயிட்டு வந்துடுவோம் ஒருத்தர் வீட்டுக்கு. ஏன்னா அது மிஸ் பண்ணக்கூடாத சில குருக்களில் அவங்களது ஒன்று, ரெண்டு பேருக்கும் மார்னிங் ஹவர்ஸ். அதே மாதிரி அவங்களுக்கும் வீட்டில் நிறைய கெஸ்ட் வருவாங்க ஈவினிங், அதனால் அவங்களும் காலையில் வந்துட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த தடவை கொஞ்சம் ஈஸியாக இருக்க வந்திருக்கேன். கொஞ்சம் தூரம்தான், சிட்டியில் இல்லைன்னா இருந்தாலும் ஆட்கள் வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு எனக்கு. இந்த குழு வந்து ரொம்ப சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.